என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் தரப்படுகிறது என்றால் அதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்று அர்த்தம். அதிகாலை வேளையில் எல்லா நல்ல காரியங்களையும் செய்வது போல் நம் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டியது நமது கடமை அல்லவா? அது இது ஒன்று தான் கிடைக்கும். வேறு மருந்து மாத்திரைகளினாலோ கிடைக்காது, எந்த பயிற்சியினாலும் நிச்சயமாக கிடைக்காது. யோகாசனம் ஒன்று தான் மனிதனை மனிதனாக வாழ வைக்கும், மனித நேயத்துடன் வாழ வைக்கும், நோயின்றி வாழ வைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு இரண்டு மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எனது பயிற்சியாளையில் பயிற்சி பெற்றவர்கள். 9 வயது ஆரவ் ராஜாஜி வித்யாசிரமத்தில் அண்ணாநகரில் படித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் ஒளி வயசு 25, டிசைன் இன்ஜினியர் பெரம்பூர். அவர் இங்கே நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்துக் கொண்டிருக்கின்றார். இரண்டு மாணவர்களும், ஒருவருக்கு 25, ஒருவருக்கு 9. பாருங்கள், வயது வித்தியாசம் இவ்வளவு இருக்கிறது. ஆனாலும் எந்த வயதிலும் யோகாசனம் செய்வதற்கு செய்யலாம் என்பதற்கு ரெண்டு பேர்களும் ஒரு உதாரணம். இவனும் உசட்டாசனம் செய்யப்போகிறார், இவரும் உசட்டாசனம் செய்யப்போகிறார்கள். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். வயது வரம்பு கிடையாது. இங்கெல்லாம் 3 வயதிலிருந்து 80-70 வயசு வரைக்கும் இங்கே வந்து ஆசனம் பண்ணிகிட்ருக்காங்க. அது பல ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ். ஆகவே வயது வரம்பை பார்க்காமல் நீங்கள் யோகாசன ஆசிரமங்களுக்கு சென்று பழக வேண்டும். முடியாதவர்கள் வீட்டுக்கே ஆசிரியர்களை நாங்கள் அனுப்புகிறோம். அவர்கள் அங்கே சொல்லிக் கொடுத்து நான் அவங்கள் குடும்பத்தோடு பழகிறார்கள். வெளியே வர முடியாத நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் அதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். அந்த நிலையில் இன்றைக்கு இருவர்களும் உசட்டாசனம் செய்யப்போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு உசட்டாசனம் செய்யுங்கள். ஒட்டக ஆசனம், காலை பின்னால் கொஞ்சம் அகலமாக வச்சுருங்க. இதில் நல்லா மூச்சு இழுக்கணும். இது என்னென்ன நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், பிராங்கிட்டிஸ், ஆஸ்மா, மூச்சுக்குள்ள சம்பந்தப்பட்டது, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அற்புதமான சாதனம். ப்ளீஸ் டீப் ப்ரீத்திங், டீப் ப்ரீத்திங் ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ். நுரையீரல் விரிவடைந்திருக்கின்ற காரணத்தினால் நாம் இதிலே நீண்ட மூச்சு இழுப்போமையானால் பூரணமாக அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை நீக்கப்படும். ஆஸ்மா நீங்கும், டிபி நீங்கும், ஈசனோஃபோலியோ மூக்கடைப்பு, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஒட்டக ஆசனம். அப்படியே உட்கார்ந்து முன்ன குனிங்க, சிட் டவுன் அண்ட் பெண்ட் ஃபார்வர்ட் பெண்டிங், ரைசிங் ஒரு ஹேண்ட் அண்ட் ஃபார்வர்ட் பெண்டிங். பின்விளைவு ஆசனத்திற்கு நம் முன்விளைவு ஆசனம் செய்ய வேண்டும். உசட்டாசனம் முன்னால் விளைவதற்கு மகாமுத்ரா. மூன்றாக உடலை வளைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடையாது, மூணாக வளைக்கிறோம் பார்த்திங்களா. இதில் முஸ்லீம்கள் இதில் இருக்கு, தொழுகு செய்யும்போது அங்கே பார்த்தா 50 தடவை குனிஞ்சி குனிஞ்சி நிமிந்துருவாங்க. அப்படியே நிமிருங்க. மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை ரிப்பீட் பண்ணுங்கள், செய்யுங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். மெதுவாக உட்காருங்கள். அப்படியே முன்ன குடிங்க, மகாமுத்ரா. உசட்டாசனம் மகாமுத்ரா, உசட்டாசனம் மகாமுத்ரா செய்துவிட்டு போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் காலையிலும் மாலையிலும் செய்யணும்.
அதுதான் முக்கியம். மூணு வேளை சாப்பிடுகிறோம் அல்லவா, எந்த புத்தகத்தில் நம்ம பள்ளி கல்லூரியில் படித்தோமா, ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படித்தோமா, அல்லது ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தோமா? ரெண்டு வேளை மூணு வேளை சாப்பிடணும்ட்டு நாலு வேளை கூட சாப்பிட்றாங்க, ஃபஸ்ட்டு வேளையெல்லாம் சாப்பிட்றாங்க கிடையாது. மனிதன் என்றால் ஒரு வேளை தான் சாப்பிடணும், ரெண்டு வேளை தான். ஒரு வேளை சாப்பிடுவன் யோகி, ரெண்டு வேளை சாப்பிடுவன் போகி, மூன்று வேளை சாப்பிடுவன் ரோகி, நாலு வேளை சாப்பிடுகிறவன் இந்த நாட்டின் துரோகி என்று சொல்கிறார்கள். யோகி என்று சொன்னால் ஒரு வேளை தான் சாப்பிடணும், குடும்பஸ்தன் என்றால் ரெண்டு வேளை சாப்பிடலாம், மூணு வேளை சாப்பிட்டா அவன் நோயாளி தான். எல்லோரும் சாப்பிடுதோம் மூணு வேளை, எல்லோருக்கும் நோய் இருக்குது, ஏதாவது ஒரு நோய் தொத்திக்கிட்டே இருக்கும். ரெண்டு வேளை சாப்பிடுங்க நோயே வராது, ஒரு வேளை சாப்பிட்டா நோயே வராது, நூறாண்டுக்கு மேலே தாண்டலாம், அதுதான் உண்மை. ஆகவே இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆசனங்களை போட்டு உணவு முறைகளை நாம் கடப்போமே ஆனால் சாவதுக்கு வழியே கிடையாது, அந்த சாவு நம்ம கையிலே தான் இருக்குது, அதுதான் உண்மை, எமங்கிட்ட கிடையாது, என்னுடைய அனுபவம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலமெல்லாம் செய்து நமது உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மக்களுக்கு நாம் நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.